அன்னை மொழியாம், என் தாய் தமிழுக்கு வணக்கம். எனது அருமை மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். மாணவர்களே, புலவர்கள் அரசர்களால் மதிக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்தனர். இங்கு மூசிகீரனார் என்ற புலவர், அவர் மன்னன் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை என்ற மன்னனை வாழ்த்தி பாடி பரிசு பெறுவதற்காக அவரை காண செல்கிறார். புலவர் பெயர் மூசிகீரனார், மன்னர் பெயர் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை. அவ்வாறு அவர் செல்லும்போது வழிப்பயணத்தின் களைப்பினால் அரச அரமனைக்கு சென்றவுடன் முரசு வைக்கப்பட்டிருந்த கட்டில் முரசை குளிப்பாட்டுவதற்காக எடுத்து சென்றிருந்தனர். அந்த கட்டில் போற்றுதற்குரியது, யாரும் அதில் அமரவோ படுக்கவோ கூடாது. அவ்வாறு செய்தால் தண்டனைக்குரியது. அந்த முரசு கட்டிலில் களைப்பின் மிகுதியால் மூசிகீரனார் படுத்து உறங்கினார். இந்த செய்தியை அரண்மனையில் உள்ள மக்கள், அரண்மனையில் உள்ள வேலையாட்கள், சேவகர்கள் மன்னனிடம் சென்று கூறினர். மன்னர் வேகமாக புறப்பட்டு வந்தார். வந்து பார்த்தபோது மூசிகீரனார் படுத்திருந்த கோலத்தை கண்டபோது இவர் புலவர் என்பதை அறிந்தார். உடனே அவர் அறிவு சிறந்த புலவர், விழித்துவிடக்கூடாது என்று எண்ணி தன் கையில் உள்ள கவரியை எடுத்து அவர் உறங்குமாறு வீசினார். இது வரலாற்று செய்தி. அதாவது, கல்வி அறிவுடைய ஒருவனை அரசனும் விரும்புவான் என்பது இக்கதையின் மூலம் தெளிவாகிறது. இதை போலவே நம் செய்யுள் பகுதியிலும் இடைக்காடன் என்ற புலவன் குசேல மன்னனின் அறிவுத்திறனை பலரும் கூற கேட்டு அவர் முன் படிப்பதற்காக கவிதை ஒன்றை எழுதி அவர் முன் சென்று பாடிக்காட்டிய பொழுது அவர் மன்னன் சிறிதும் தலையசைக்காமல் அவரை அவமதித்ததை எண்ணி இறைவனிடம் முறையிடுகிறார். இறைவனும் அவர் மீது கொண்ட அருளினால் அந்த கோவிலை விட்டு நீங்கி வெளியேறுகிறார். மன்னன் வந்து இறைவனிடம் வினவுகிறார். என்ன வினவுகிறார்? அதற்கு இறைவன் அளித்த பதில் என்ன என்பதை இன்றைய வகுப்பில் நாம் காண்போம். மாணவர்களே, அவளோடு இருக்கிறதா? வாருங்கள், காணலாம். இறைவன் கோவிலை விட்டு நீங்குதல். அதாவது, இடைக்காலனா இறைவனிடம் சென்று முறையிட்ட பிறகு இறைவன் அவர் இருந்த கோவிலை விட்டு நீங்கி எங்கு செல்கிறார் என்பது குறித்து காண்போம். போன இடைக்காடனுக்கும் கபிலனுக்கும் அகத்து வகை பொலியு மாற்றான் ஞானமயமாகிய தன் லிங்க உரு மறைத்து உமையாம் நங்கையோடும் வானவர் தம் பிரான் எழுந்து புறம் போய் தன் கோவிலின் நேர் வடபால் வையை ஆன நதி தென்பாலோர் ஆலயம் கண்டு அங்கு இனிதின் அமர்ந்தான் மன்னோ. போன, அவ்வாறாக இறைவனிடம் முறையிட்டு சென்று போன இடைக்காடனுக்கும் இடைக்காடனுடைய நண்பன் கபிலனுக்கும் அகத்து வகை, அகம் என்றால் மனம், மனதில் பொலியுமாற்றான் மகிழ் உண்டாக்கும் வகையில், மனசுல சந்தோஷம் ஏற்படுத்தும் வகையில் ஞானமயமாகிய, ஞானம் என்று அறிவு, அறிவின் மயமாக இருக்கக்கூடிய தன் லிங்க உரு மறைத்து, சிவபெருமானுடைய லிங்கம் கோவில்ல லிங்க உருவில்தான் இருப்பார், அந்த உருவை மறைத்து உமையாம் நங்கையோடும், உமையாம் அப்படின்னா யாரு? சிவபெருமானுடைய மனைவி பார்வதி தேவி. அவ பார்வதி தேவியோடும் வானவர் தம் பிரான் எழுந்து, தம் பிரான் எழுந்து, வானவர்னா வானில் வசிக்கக்கூடிய தேவராகிய
சிவபெருமானாகிய சோமசுந்தர கடவுள் அவர் இருந்த கோவிலை விட்டு எழுந்து புறம் போய் கோவிலுக்கு வெளியே சென்று தன் கோவிலின் நேர் வடபால் தன் கோவிலிலிருந்து நேராக வட திசை நோக்கி இருக்கின்ற வையை என்றால் வைகை ஆறு, மதுரையில தான் இந்த நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. திருவிளையாடல் புராணமே மதுரையில தான் நடக்கின்றது. அப்ப வைகை ஆற்றின் நதி என்றால் ஆறு. தென்பாலோர், வைகை ஆற்றுக்கு தென்புறத்தே ஆலயம் கண்டுனா ஆலயம் அமைத்து அங்கு இனிதின், அங்கு இனிதின்னா மகிழ்வோடு அமர்ந்தான் மன்னோ அப்படின்னா மகிழ்வோடு வீற்றிருந்தார். யாரு? இறைவன். அப்ப இறைவன் எதற்காக அந்த கோவிலை விட்டு நீங்குகிறார்? அந்த பாண்டிய மன்னனை, குசேல பாண்டியனை தன்னை அவமதித்தான் என்று கூறிய இடைக்காடனுக்கும் அவருடைய நண்பர் கபிலனுக்கும் அவருடைய மனசுல சந்தோஷம் உண்டாக்கும் வகையில தன்னுடைய லிங்க உருவை மறைத்து கொண்டு சிவபெருமான் கோவிலை விட்டு புறம்பாக சென்று கோவிலுக்கு நேராக வடக்கே இருக்கக்கூடிய வைகை ஆற்றின் தென்புறத்தே ஒரு ஆலயம் அமைத்து அங்கு மகிழ்வோடு வீற்றிருந்தார். போன இடைக்காடனுக்கும் கபிலனுக்கும் அகத்து வகை பொலியுமாற்றான் ஞானமயமாகிய தன் லிங்க உரு மறைத்து உமையாம் நங்கையோடும் வானவத்தம் பிரான் எழுந்து புறம் போய் தன் கோவிலின் நேர் வடபால் வைகை ஆன நதி தென்பாலோர் ஆலயம் கண்டு அங்கு இனிதின் அமர்ந்தான் மன்னோ. அடுத்து அல்லதை என் தமரால் என் பகைஞரால் கழ்வரால் அறிய காணத்து எல்லை விலங்கு ஆதிகளால் இடையூறு இன் தமிழ்நாட்டில் எய்திற்றாலோ தொல்லை மறையவர் ஒழுக்கம் குன்றினரோ தவம் தருமம் சுருங்கிற்றாலோ இல்லறனும் துறவரனும் பிழைத்தனவோ யான் அறியேன் எந்தாய் எந்தாய். அப்ப இறைவன் வந்து கோவிலை விட்டு நீங்கிட்டாரு அப்படிங்கிற செய்தியை அறிந்தவுடன் குசேல மன்னன் என்ன பேசுறார் அப்படின்னா, அல்லதை என் தமரால் என் பகைஞரால், என் அப்படின்னா என்னாலோ, தமர் என்றால் சுற்றத்தவர் சரியா, சுற்றத்தாரோ இல்லைனா படைகளாலோ, என் பகைஞரால் பகைவர்களாலோ, கழ்வரால் திருடர்களாலோ, அரிய காணத்து எல்லை விலங்கு ஆதிகளால், காணம் என்றால் காடு, காட்டில் வசிக்கக்கூடிய காட்டின் எல்லைகளில் வசிக்கக்கூடிய விலங்குகளாலோ, இடையூறு இந்த தமிழ்நாட்டில எய்திற்றாலோ, இதனால இடையூறுனா என்னது, துன்பம், துன்பம் வந்துதான் இறைவன் இந்த கோவிலை விட்டு நீங்கிட்டாரோ அப்படின்னு அரசன் குசேல மன்னன் சொல்கிறார். தொல்லை மறையவர் அப்படின்னா, மறையவர் அப்படின்னா யார் அப்படின்னா அந்தனர். அந்தனர்னா கோவில்ல வேதம் படிக்கிறாங்கல்ல அவங்கதான். அந்த தொல்லைனா இந்த இடத்துல தொல்லை கிடையாது, அவங்களால தொல்லை வந்துச்சோ. மறையவர் ஒழுக்கம் குன்றினரோ, மறையவர்னா அந்தனர், அந்தனர்னா வேதம் வாசிக்கக்கூடியவங்க, அவங்க தன்னுடைய ஒழுக்கத்துல குறைந்து வாழ்கின்றனரோ, தவம் இல்லாமல் போச்சோ, தர்மம் தான் சுருங்கிட்டோ, அதனாலதான் இறைவன் கோவில விட்டு போயிட்டாரா. இல்லறனும் துறவரனும், இல்லறம் என்றால் திருமண வாழ்க்கை நடத்தி நல்ல முறையில் விருந்தோம்பி வாழுதல், இந்த இல்லற அரணும், துறவரம் என்றால் இறைவனையே வாழுதல், நினைத்து வாழுதல், அந்த துறவரனும் பிழைத்தனவோ அப்படின்னா நிலை தவறிற்றோ, யான் அறியேன் என்னதுன்னு தெரியலையே, என்ன பிழைன்னு தெரியலையே, எந்தாய் எந்தாய், என் தெய்வமே எனக்கு என்னன்னு தெரியலையே அப்படின்னு குசேல மன்னன் என்ன சொல்றாரு, இறைவனை பார்த்து கேட்கிறார் சரியா. எப்படி? அல்லதை என் தமரால் என் பகைஞரால் கழ்வரால் அரிய காணத்து எல்லை விலங்கு ஆதிகளால் இடையூறு இன் தமிழ்நாட்டில் எய்திற்றாலோ தொல்லை மறையவர் ஒழுக்கம் குன்றினரோ தவம் தருமம் சுருங்கிற்றாலோ இல்லறனும் துறவரனும் பிழைத்தனவோ யான் அறியேன் எந்தாய் எந்தாய். என்னாலோ, என் படைகளாலோ, பகைவர்களாலோ, இல்ல காணம் என்றால் காடு, அரிய அரியனா கடுமையான வச்சுக்கோங்க, கடுமையான காட்டில் வாழக்கூடிய
விலங்குகளாலோ இடையூறு துன்பம் இந்த தமிழ்நாட்டில் எய்திட்டாலோ, தொல்லை அதனால தான் தொல்லை வந்துருச்சா, மறையவன அந்தன ஒழுக்கம் குன்றினரோ, மறையவர் ஒழுக்கத்தில் குன்றி போயிட்டாரா, தவம் இல்லாமல் போயிருச்சா, தர்மம் இல்லாமல் போயிருச்சா, இல்லறனும் துறவரனும் பிழைத்தனவோ, அதுதான் நிலை தவறிச்சோ, யான் அறியேன், எனக்கு தெரியலையே, எந்தாய் எந்தாய் என்று இறைவனை நோக்கி யாரு அந்த குசேல மன்னன் கேட்கிறார். அவ்வாறு கேட்ட குசேல மன்னனுக்கு இறைவன் என்ன பதில் சொல்கிறார், அதுவே இந்த செய்யுளின் பொருளாகும். ஓங்கு தன் பனை சூழ் நீப வனத்தை நீத்து ஒருபோதேனும் நீங்குவம் அல்லே, கண்டாய் ஆயினும் நீயும் வேறு தீங்கு உளை அல்லை, காடன் செய்யுளை இகழுதலாலோ இகழ்தலாலே ஆங்கு அவன் இடத்தில் யாம் வைத்த அருளினால் வந்தேம் என்னா. ஓங்கு ஓங்குன உயரமான அர்த்தம், இந்த இடத்துல சிறந்த தன் என்றால் குளிர்ச்சி, மூணுச்சுளியின் தன் வந்தாலே குளிர்ந்த குளிர்ச்சின்னு அர்த்தம், பனை மூணுச்சுளி நை என்றால் வயல்கள், அப்ப குளிர்ந்த வயல்களை சூழ்ந்திருக்கக்கூடிய நீப வனத்தை, வனம் என்றால் காடு, நீபம் என்றால் கடம்ப மரம், நீப அப்படின்னா என்னது கடம்ப மரம், ஒரு வகை மரம், அப்ப கடம்ப மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி கடம்ப வனம் அப்படின்னு சொல்றோம். அப்ப சிறந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த கடம்ப வனத்தை நீத்து, அப்ப அந்த இறைவன் சிவபெருமானாகிய சோமசுந்தர கடவுளுடைய கோவில் எங்க இருக்கு அப்படின்னா குளிர்ந்த வயல்கள் அந்த கடம்ப வனம் அதுலதான் அந்த கோவில் அமைந்திருக்கிறது. அந்த கோவிலை நீத்து ஒரு போதேனும் ஒரு நாளும் கூட நீங்குவம் அல்லே அப்படின்னு என்ன அர்த்தம், நீங்க மாட்டேன், கண்டாய் ஆனா நான் இப்ப நீங்கிட்டேன், கண்டாய் ஆயினும் நீயும் வேறு தீங்கு உளை அல்லை, நீ ஒண்ணு கஷ்டப்படாத, நான் நீங்கினதுக்கு காரணம் நீ எந்தவித குற்றமும் செய்யவில்லை, உளை அப்படின்னா செய்தவனும் இல்லை, காடன் காடன் என்றால் இடைக்காடன், இடைக்காடனுடைய செய்யுளை இகழ்தலாலே, அவருடைய செய்யுளுக்கு நீ தலையசைக்காமல் அவரை இகழ்ந்தலாலேயே ஆங்கு அவன் இடத்தில், அவன் தான் யாரு இடைக்காடன், அந்த இடைக்காடன் இடத்தில் நான் யாம் வைத்த நான் வைத்த அருளினால், அருள் என்றால் கருணை கருணையினால் வந்தேம், நான் இங்க வந்து இருக்கிறேன் அப்படிங்கிறது, கடவுள் நேர வரல, அவர் தான் இங்க ஒரு மறைச்சு தானே போயிருக்காரு, அவர் என்ன சொல்றாரு அஸ்ரிதியாக கூறினார், அஸ்ரிதினா என்னதுன்னா சத்தம் மட்டும் கேட்கும், அவ்வாறாக குசேல மன்னனுக்கு இறைவன் கூறுகிறார், என்ன கூறுறாரு அப்படின்னா சிறந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த கடம்ப வனத்தை விட்டு நான் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன், ஆனாலும் நான் வந்ததுக்கு காரணம் நீ எந்த தவறும் செய்யவில்லை, இடைக்காடனுடைய செய்யுள நீ என்ன செஞ்சிருக்க இகழ்ந்தான் இகழ்ந்திருக்க, அந்த இடைக்காடன் இடத்துல நான் வைத்திருந்த கருணையினால் மட்டுமே இங்க வந்து நான் இருக்கேன் அப்படின்னு இறைவன் குசேல மன்னனிடத்தில் அசுரதீதியாக கூறுகிறார். ஓங்கு தன் பனை சூழ் நீப வனத்தை நீத்து ஒரு போதேனும் நீங்குவம் அல்லேம், கண்டாய் ஆயினும் நீயும் வேறு தீங்கு உளை அல்லை, காடன் செய்யுளை இகழ்தலாலே ஆங்கு அவன் இடத்தில் யாம் வைத்த அருளினான் வந்தேன் என்னா. சரி, அப்ப மாணவர்களே நாம இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த இறைவன் வந்து இடைக்காடன் சொன்ன உடனே தன்னுடைய லிங்க உருவம் மறைத்து அந்த கோவிலுக்கு தென்புறத்தே இருக்கக்கூடிய வைகை நதி, வைகை நதிக்கு தெற்புறத்தே அவர் போய் என்ன செஞ்சிருக்காரு கோவில் அமைத்து இருக்கார். இதை பார்த்த குசேல மன்னன் இந்த நாட்டில் விலங்குகளால் தொந்தரவா, இல்லைன்னா அந்தணர்கள் குறைஞ்சிட்ட தன்னுடைய ஒழுக்க நெறியில் இருந்து குறைந்து விட்டனரா, இல்லறமும் துறவரமும் தன் நெறியில் இருந்து தவறிவிட்டதா, என்ன காரணத்தினால இவ்வாறு நிகழ்ந்தது என்று இறைவனை நோக்கி எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி இந்த குசேல மன்னன் இறைவனை நோக்கி கேட்கிறார். அதற்கு இறைவன்
அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வயல்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த கடம்ப வனத்தில இருக்கக்கூடிய என் கோயிலை விட்டு நான் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டேன், நீங்க மாட்டேன். ஆயினும் நீ வந்து என்ன செய்யல, வேற ஒரு தப்பும் செய்யல. இடைக்காலனுடைய செய்யுளை இகழ்ந்தது தவிர நீ வேற எந்த தப்பும் செய்யல. அந்த இடைக்காலன் இடத்துல எனக்கு அன்பு இருந்ததுனால, இரக்கம் இருந்ததுனால, கருணை இருந்ததுனால நான் இங்க வந்து இருக்கேன் அப்படின்னு அசுரதியாக கூறுகிறார். அடுத்தபடியாக இறைவனின் பதிலை கேட்டு அரசன் என்ன செய்திருப்பார் என்பதை அடுத்த வகுப்பில் காண்போம். மாணவர்களே, இன்றைய இந்த மூன்று செய்யுளும் அதன் விளக்கமும் உங்களுக்கு நன்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி மாணவர்களே.